Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ரைஸ் கூட சாப்பிட முடியற ஒரு ரெசிபி தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வீடியோல பண்றேன். அது வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க. எங்கள் கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது குக் பண்ணலாம் வேணாம், சமைக்க வேணாம், ரொம்ப சும்மா தேங்காய் போட்டு பண்ணி எடுத்துடுவாங்க. ஸோ இது வந்து சம்மந்தி வந்து நமக்கு வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் கூடவும் சோறு கூட சாப்பிடலாம். இல்லைன்னா முக்கியமாக நாங்கள் வந்து மீன் சிக்கன் எதுவுமே சாப்பிட கூடாதுன்ற டைமில் வந்து முக்கியமாக இந்த சம்மந்தி வச்சு சோறு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாகவே வந்து ஒரு தயிர், ஒரு ஊறுகாய், அப்புறமா வந்து சம்மந்தி இருந்தாலே போதும். ஸோ அப்புறமா வந்து உங்களுக்கு சம்மந்தி ரெசிபி பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அன்றைக்கி பொதிச்சோறு பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து காட்டுறேன். பொதிச்சோறுன்றது வந்து அந்த அளவுக்கு டஃப் எல்லாம் கிடையாது, ரொம்ப பாடாக எல்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபிஷ் கறி நார்மலாக வைக்க மாட்டேன், நான் அதுவும் வச்சுட்டேன், என்ன எனக்கு அது பிடிக்கிறதுனால. ஸோ இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரெசிபீஸ் எல்லாம் வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ தேங்காய் வந்து துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு டீ கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து எல்லாருக்குமே எல்லோரும் வீட்டில் இருக்குமேன்னு நினச்சி தான், வசதியாக இருக்குமேனு இந்த கப்பு தான் எடுத்திருக்கேன். சின்ன கப்பு, ரெண்டு கப்பு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ரொம்ப முத்துனதும் எடுக்கக்கூடாது, ரொம்ப இலதாக இருக்கு கறிக்கு மாதிரி இருக்கிறதும் எடுக்கக்கூடாது. ரொம்ப நல்ல ஒரு தேங்காய், ரொம்ப முத்தாத ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ரெண்டு கப்பு தேங்காய் நான் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் பொடி வேணாம், அது இல்லாத இருக்கிற வர மிளகாய் பொடி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன். அது ஹாஃப் டேபிள் ஸ்பூன்ன்றதுனால நான் வந்து ரெண்டு வாட்டி போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும். அப்புறம் உப்பு வந்து ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உப்பும் மிளகாய் பொடியும் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்குன்னு மாற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டில் சொல்கிறேன். ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இது வந்து புளி. இதில் இருக்கிற அழுக்கு அந்த குரு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மாற்றிட்டு நார்மல் புளி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நெல்லிக்காய் வலிப்போன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூனில் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு. புளியும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கொஞ்சம்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை எல்லாமே மிக்சியில் போட்டு ரொம்ப நல்லா நாம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ரொம்ப நல்லா ஒரு பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதில் போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து அந்த கருவேப்பிலை வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எதெல்லாம் வேணும்னு காட்டுறதுக்காக மட்டுமே வச்சுருக்கேன். முதல்ல இந்த தேங்காயும் அந்த வெங்காயமும் உப்பும் புளியும் மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா தண்ணி எல்லாம் சேர்த்துடக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப நல்லா இது ஒரு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த கருவேப்பிலை வந்து இதில் நம்ம போட்டுடணும். ஸோ இது போட்டதுக்கப்புறமா நாம் வந்து அது ஒரு 10 செகண்ட் போல் அதுவும் ஒன்று நாம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நாம் வந்து சோறு கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தக்குன்னா எருவு அந்த புளி அந்த மாதிரி எல்லாம் உப்பு எல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் வாட்டி வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவராகவும் இருக்காது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தக்குங்க நீங்கள் உப்பு மிளகாய் பொடி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை எல்லாமே ஒரு மிக்சியில் போட்டு ரொம்ப நல்ல ஒரு பேஸ்ட்டாக எடுத்துகிட்டேன். இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இன்னொரு வாட்டி ஜஸ்ட் ஒரு 10 செகண்டு போல் பேஸ்ட் பண்ணி எடுத்துடுவேன். அப்புறமா நீங்கள் வந்து சோறு கூட சாப்பிட்டுக்கலாம். சோறு அந்த மாதிரி சம்மந்தி கறின்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு ரெசிபி. அது வந்து தோசை இட்லி எல்லாமே கூட வச்சு சாப்பிடுவாங்க, அதுவும் செம்மையாக இருக்கும். அது இன்னொரு நாள் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
அது எல்லாமே வந்து சொல்லப்போனால் இந்த சட்னியே வந்து தேங்காய் எல்லாம் வறுத்து எல்லாமே ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது இன்னொரு ரெசிபி. அது கொஞ்சம் இது வந்து சிம்பிள் பேசிக் சம்மந்தி வந்து இப்படி இருக்கும். நிறைய ரெசிபிஸ் இருக்குது, இந்த சம்மந்திலே வந்து வெரைட்டியாக இருக்குது, அதெல்லாம் நான் வந்து அப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சோறு கூட வந்து கொஞ்சம் ஊறுகாய் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சம்மந்தி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்காக நான் ஒரு வீடியோ அன்னைக்கு அந்த சம்மந்தி பண்ண அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சு சம்மந்தி எல்லாம் வச்சு சோறு கூட பிடிச்ச கறியெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரெசிபி கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ரெசிபி நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஊறுகாய் ரெசிபியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். ஸோ சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறையா ரெசிபீஸும் வ்ளாக்ஸும் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி. பாய்.